ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈஸியான சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தவால எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெஞ்சா வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தட் கிரேவி நிறையா வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அதனால் அந்த பச்சை வாசனை வடிக்காது இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்க இந்த ஸ்டேஜில் தக்காளி அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு இதோடையே தயிர் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா சிக்கன் ஆகுற வரைக்கும் நல்லா மூடி போட்டு வேக விடுங்க தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல ஏன்னா சிக்கன்லே வந்து தண்ணி நல்லா லூஸ் ஆகும் இந்த ஸ்டேஜில் கரம் தூள் மட்டும் ஆட் பண்ணுங்கள் நல்லா சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள் இப்போது மிக்சியில் முந்திரி பருப்பு தேங்காய் ப்ளஸ் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா அரைச்சி இதோடு ஆட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க சிம்பிளான ஈஸியான சிக்கன் கிரேவி ரெடியாக இருக்குது கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க இந்த கிரேவி சப்பாத்திக்கு இட்லிக்கு ப்ளைன் ரைஸுக்கு நல்லா விரட்டி போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்